குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இப்ப செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கு பதிலா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் செஃப் தாமு அப்பா கூட ஜட்ஜா வரப்போறது உறுதியாகிட்ட நிலையில இப்போ சமூக வலைதளங்கள்ல செஃப் தாமு அப்பாவுக்கும் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் ஏதோ பெரிய சண்டை வந்துட்டதா சில செய்திகள் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இப்ப செஃப் தாமு அவர்களே என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம். விஜய் டிவியோட டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் ஜட்ஜா இருக்காரு. ஆனா அதே சமயத்துல செஃப் வெங்கடேஷ் பட் மற்றும் செஃப் தாமு அப்பா ரெண்டு பேருமே விலக போறதா சொன்ன நிலையில திடீர்னு இப்ப செஃப் தாமு அவர்கள் மீண்டும் வந்திருக்கிறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதோட செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கும் செஃப் தாமு அவர்களுக்கும் இடையில ஏதோ பெரிய சண்டை வந்துட்டதாகவும் சில செய்திகள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இத பத்தி இப்போ செஃப் தாமு அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷத்தோட சக்சஸ் இந்த வருஷமும் தொடர போகுது. இதுல என் கூட மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் ஜட்ஜா இருக்க போறாரு. அவரையும் சும்மா சொல்லக்கூடாது. கடந்த சில வருஷமா சமையல்ல பல சாதனைகளை பண்ணிருக்காரு. கண்டிப்பா இது வரைக்கும் வந்த சீசனை விட இந்த சீசன் இன்னும் சூப்பரா இருக்க போகுது. அதே மாதிரி எனக்கும் பட்டுக்கும் ஏதோ சண்டை அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா எங்களுக்குள்ள சில மனக்கசப்பு வந்துடுச்சு. அதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. சோ இந்த சீசன் நல்லா போகணும் அப்படின்னு கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க செஃப் தாமு அப்பா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.